கரெக்டா? என்ன பண்ணுறது, என்னோடய சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கே தெரியும். பொதுவாகவே சொல்லுவாங்கள்ல, அதாவது கல் மேலே முள் மேலாம் நடந்து வந்த பாதை அப்படின்னு. உண்மையிலேயே நான் இன்றைக்கி வந்து உங்களோட சப்போர்ட்டோட ஆதரவோடு இன்றைக்கி நான் இவ்வளோ ஒரு மாசாக கெத்தாக இருந்தாலும், உண்மையிலேயே நான் வந்து நெருப்பு மேலே தான் நடந்துட்டுருக்கேன், பாட்டிலோடு மேலே தான் நடந்துட்டுருக்கேன். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே உண்மைதாப்பா, நான் பேசுகிறத பார்த்து சில பேர் காதில் கூட ரத்தம் வருது. மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் காசிமேடு கேட்டு அந்த டீமுக்கு தான் போய் சேரும். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அழைப்பதற்கு உறுதுணையாக இருந்த மாரவர்மன் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லை, உங்கள் கூட வந்து சிங்கம் சீனு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் சார், வணக்கம். உண்மையிலேயே இந்த மாதிரி நமக்கு கூட ஒரு தயாரிப்பாளர் ஒருவருடன் கூட வந்து சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாருனாக்கா கண்டிப்பாக அந்த படம் ஹிட்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ தான் எனக்கு வேலை கிடைக்கும். இல்லை, நான் சும்மா காமெடிக்காக சொல்ல, உண்மையிலே தான் சொல்கிறேன். உண்மையிலேயே நம்ம கூட இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுட்டாக்க நம்ம தானாகவே நம்ம வளர்ந்துட்டு வருவோம். அந்த விதத்தில் மாரவர்மன் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிங்கம் சீனு சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லை, சிங்கம் சீனுன்னு தான் அவரை ஷார்ட்டாக சொல்லுவாங்க, ஸ்வீட்டாக சொல்லுவாங்க. அப்புறம் ஜிம் கோபி, உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் வந்திருக்க படம் உங்களுக்கே தெரியும், எந்த படத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. காசிமேடு, காசிமேடுனா என்ன ஞாபகம் வரும்? அப்பா மாவுனா காசிமேடுனா என்ன ஞாபகம் வரும்? வாழ மீன், வஞ்சர மீன், இது நெய் மீன். என்ன ஞாபகம் வரும்? மீன் ஞாபகம் வரும். இதடா தம்பி புரியா, அப்புறம் என்ன ஞாபகம் வரும்? கருவாடு. காசிமடுனா கருவாடு, மணவாடு இது கருவாடு. எப்படி இருக்கு சார்? உண்மையிலே சொல்றேன், நம்ம ஜாலியா ஜல்சாவா இருக்கணும்னா, எப்படி ஜாலியா ஜல்சாவா இருக்கணும்னா, நிறைய பேர் பைக் எடுத்துட்டு ஓஎம்ஆர் போயிடுவாங்க, ஜாலியா ஜல்சாவா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஓஎம்ஆர் படமும், இந்த கிரியேஷன் தவிர்த்துள்ள இந்த காசிமேடு கேட்டு படமும் அதே மாதிரி ஜாலியா ஜல்சாவா இருக்குன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு தம்பி மறக்காது, அந்த பொண்ணை கட்டா இங்க பாத்தீங்களா, அது வாழை மீன், இது வாழை கருவாடு. வளைஞ்சிருக்கேன்னு பார்க்காதீங்க, அதை பார்த்தாக்க நிமிந்துடும், நிமிந்துடும். பாத்தியா? பார்த்த உடனே நிமிந்துருச்சா? படத்தை ஃபுல்லா பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி ஆயிரும் இல்லையா? இப்படி ஆயிரும். இந்த இதை எப்படி இப்ப காசிமேடுனாலே தம்பி தயாரா இருக்கியா? காசிமேடுனால கருவாடு ஞாபகம் வரும், ஆனா உங்க அப்பா அம்மாவுன கானாவும் ஞாபகம் வரும். தட்டு நண்பா, நான் பாட போற பாட்டு, பாட போற பாட்டு, இது காசிமேடு கேட்டு. நான் பாட்ட போற பாட்டு, இது காசிமேடு கேட்டு. நான் பாட்ட போற பாட்டு, இது காசிமேடு கேட்டு. 2000 ரூபாய் நோட்டு, உங்க அப்ப மவுன 2000 ரூபாய் நோட்டு, இது காசிமேடு கேட்டு, இது காசிமேடு கேட்டு. மம்மி பஜன்லால் சேர்த்து
வப்பமௌன நின்னடா பஜல்லால் சேட்டு இது காசிமேடு கேட்டு இது கஜநாத் சேட்டு இது காசிமேடு கேட்டு போட்டுங்கம்மா ஓட்டு யூடியூபர்ஸ் போட்டுங்கம்மா ஓட்டு இது காசிமேடு கேட்டு போட்டுங்கம்மா ஓட்டு இது காசிமேடு கேட்டு இது எல்லாமே மாரவர்ம ரூட்டு போடு இது மாரவர்ம ரூட்டு மாரவர்ம ரூட்டு இது காசிமேடு கேட்டு இது மாரவர்ம ரூட்டு இது காசிமேடு கேட்டு இன்னும் அவர் வேகமா இருந்து சரி சார் தொண்டவாளிக்கு பாடல சார் சரி எனிவே உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னன்னாக்க இந்த மாதிரி ஒரு தர லோக்கல் படத்தில் நானும் நடிக்கலையே அப்படின்றது எனக்கு ஒரு மன வருத்தம். கண்டிப்பாக அடுத்து இன்னும் நிறையா படங்கள் இந்த ஒய்எம்ஆர் கிரியேஷன் இன்னும் நீங்கள் நிறையா படங்கள் எடுப்பீங்க சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய மனைவி அவங்க மங்கையர்க்க அரிசி அவர்கள் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா மனைவி ஒருத்தவங்க வந்து பக்க துணையாக இருந்தால்தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியும். அதனால் மிஸ்ஸஸ் மங்கையர்க்க அரிசி அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கண்டிப்பாக என்னை விட எனக்கு உங்கள் மேலே தான் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த வாழக்கருவாடை பார்த்தவொடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சு இல்லையா? அது ஆச்சே. அதே மாதிரி இந்த காசிமேடு கேட்டை பார்த்தவொடனே உங்களுக்கு தொங்கி போன அந்த மனசெல்லாம் அப்படி நிமிந்துடும். படத்தை பார்ப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, சரிங்களா? என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா, வெந்து தனிந்தது காடு, காசிமேடு கேட்டுக்கு வணக்கத்தை போடு போடு. கிட்ட கேட்டேன், சார் ஹீரோயின் வரலையா அப்படின்னு கேட்டேன். அவனே சார் சொன்னார், ஐ எம் 25 ஃபிலிம்ஸ் அப்படின்னாரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு சாருக்கு தமிழ் தெரியாது. இப்போ நான் ஹீரோயின் விளையாட்டேன், நான் 25 படம் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் இங்கே பேசும்போது தான் தெரிஞ்சு சாருக்கு வந்து தமிழ் சரியாக மாட்டலாரு அப்படின்றது. அதே மாதிரி ஹீரோயின் அங்கே கன்னடத்தில் பெரிய ஹீரோயின் சொன்னாங்க, ப்ரொடியூசர்லாம் சொன்னாங்க. அவளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நான் அவங்க கூட நடிக்காட்டியும் என் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்களுக்கு சில ஃபோட்டோ வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் கொடுத்தாங்க. போகும்போது வந்து அவங்க வந்து உண்மையிலே சொல்லிட்டு போகிறாங்க, இனிமேல் உங்கள் பேரை நான் மறக்க மாட்டேன், என் மனசில் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னாங்க. அந்த சஞ்சனாக அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை நம்ம தியேட்டரில் வந்து பார்க்குறோம். அன்னைக்கு வாழை மீன் வராது, புரியுதா? நெய் மீன், நெத்திலி மீன் வராது. கோப்ப மௌன சொரா மீன் எடுத்துட்டு வரேன், சரிங்களா? தேட்டர் மறைக்கிறான். ஓகே, தேங்க்யூ. வரேன், பொம்மை இல்லைப்பா, நிஜமாலே வரான். ஓகே, தேங்க்யூ. சரி வரேன்ப்பா, வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நான் பாட போகிறேன் பாட்டு. போதும்ல? தேங்க்யூ, தேங்க்யூ.